ஹாய் ஹலோ கைஸ், இது உங்கள் மிஸ்டர் கோல் சினிமாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பா ரஞ்சித் டைரக்ட் பண்ணி ஜியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்திருக்கிற தங்கலான் மூவிக்கான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்ப கட்டத்திலேருந்தே இந்த தங்கலான் மூவிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணமே வந்து ஜியான் விக்ரமும் பா ரஞ்சித்தும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணுறாங்க. ஸோ இது ஹை பட்ஜெட் மூவியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக் டீசர் அப்படின்னு அடுத்த அப்டேட் வரவும் அந்த ஒவ்வொரு அப்டேட்டுமே இந்த தங்கலான் மூவி மேலே இருந்த எதிர்பார்ப்பை வந்து அதிகப்படுத்தி தான் இருந்துச்சு. அப்படி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு போய் படம் பார்த்த எனக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சா இல்லையான்னு கேட்கல. இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து 70% வந்து நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ 30% நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ அதை பற்றி நம்ம லேட்டராக பேசுவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கையில் முதல் முதல்ல நான் இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு மேக்கப் டீமும் தான் சொல்லியாகணும். ஏன்னா இந்த படத்தில் வர ஒவ்வொரு காட்சிகளையுமே வந்து 1850s நடக்க போகுது. ஆனால் அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு சில காட்சிகளில் வரும். அப்படி வர எல்லா காட்சிகள்லேயுமே வந்து ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க, அந்த காலத்தில் வீடுகளில் எப்படி இருந்துச்சு, ஸோ மனுஷங்களாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்பவுமே யதார்த்தமாக தத்ரூபமாக காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது பாசிட்டிவாக இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடில் எல்லாமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. படத்தோட எடிட்டிங், படத்தோட சவுண்டிங், அது மட்டும் இல்லாமல் சினிமோட்டோகிராஃபின்னு ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து பயங்கரமாக வந்து மெனக்கெட்டு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம விஷுவலாக தியேட்டரில் பார்க்கும்போதே தெரியும். குறிப்பாக சொல்லப்போனால் எடிட்டிங்கில் ஒரு சில இடத்துல வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தில் மெயின் பாசிட்டிவாக எனக்கு பட்டதே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட காஸ்டிங் அண்ட் ஆக்டிங் தான். இந்த படத்தோட ஹீரோ வந்து ஜியான் தங்கலான்கிற கேரக்டர் பண்ணியிருப்பார். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம ஜியான் விக்ரமே பார்த்துருக்க முடியாது, தங்கலான்கிற கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். ஸோ ஜியான் விக்ரம் எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சூப்பரான ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு கேரக்டர் கிடச்சா எந்த அளவுக்கு அவர் பிரித்து மேய்வார் அப்படிங்கிறது இந்த தங்கலான் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்குது. ஸோ இந்த படத்தில் அவரையும் தாண்டி பார்வதி திருவோத்தும் நடிச்சிருக்கிறாங்க, அவங்க மனைவி கங்கம்மா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுவாங்க. ஸோ ஜியான் விக்ரம் கம்பேர் பண்ணும்போது பார்வதி திருவோத்துவுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி தான். ஆனால் எப்பப்பெல்லாம் அவங்க ஸ்க்ரீனில் வராங்களோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எல்லாமே வந்து ஜியான் விக்ரத்தை மேட்ச் பண்ணுற லெவலுக்குமே இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஒரு சூப்பரான ஒரு கப்பலாக வந்து போற்றியாயிருப்பாங்க. அது பார்க்க ரொம்பவுமே யதார்த்தமாக இருக்கும். ஆனால் இதையும் தாண்டி பசுபதி, மாளவிகா மோகன் எல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நல்லா நீட் அண்ட் கிளியராக பண்ணியிருப்பாங்க. அது அண்ட் குறிப்பாக மாளவிகா மோகனை சொல்ல போனால் அவங்களோட கேரக்டரே வந்து மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு டைலாகும் பேசாமல் அதிக ஆக்ஷன் ஓரியன்டட் ரோலோ கேரக்டர் மாதிரி போயிடும். ஸோ அதையுமே வந்து வித்தியாசமாக அவங்க நான் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. காஸ்ட்டை தாண்டி இந்த ஃப்ரேம்களை காமிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுமே வந்து அந்த காலத்தில் மனுஷங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத சூப்பராகவே யதார்த்தமாகவே வாழ்ந்து நடித்து காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பா ரஞ்சித்தை மிகப்பெரிய அளவில் பாராட்டணும். ஏன்னா நம்ம ஃப்ரேமில் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாலுமே வந்து அந்த நபருமே வந்து நடிக்கணும். அவர் எங்கே முன்னாடி நிற்கிறாரா இல்லை பின்னாடி நிற்கிறாரா அப்படிங்கிறத முக்கியமே இல்லை. ஸோ ஃப்ரேம்குள்ளேன்னு வந்துட்டால் அந்த கேரக்டரை வந்து ஸோ நான் சொன்ன கேரக்டராகவே மாறணும் அப்படிங்கிற லெவலுக்கு வேலையை புரிஞ்சு வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது விஷுவலாக நம்ம பார்க்கவே தெரிஞ்சிருக்குது. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வந்து ஆக்டிங்கில் யாரையுமே வந்து குறை சொல்லிட முடியாது. அண்ட் படத்தோட அடுத்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது இந்த படத்தோட மியூசிக்கும் பீஜியம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி மேனா மினிக்கு சாங் லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த பாட்டை எல்லாமே கேட்டிருப்பீங்க, கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டை இந்த படத்தோட விஷுவலோட பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. மேனா மினிக்கு சாங் மட்டும் இல்லாமல் வந்த எல்லா சாங்குமே வந்து சூப்பராக விஷுவலாகவும் கன்வே ஆயிடுச்சு, கேட்கவும் நல்லா இருந்துச்சு. அதையும் தாண்டி குறிப்பாக சொல்ல போனால் பிஜிஎம்லாம் வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து வேறு லெவல் எலிவேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. குறிப்பாக சொல்ல போனால் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஜியான் விக்ரம் வந்து தங்கத்தை வெட்டி அந்த கட்டி எடுத்துகிட்டு மேலே வருவார். ஸோ அப்போது ஒரு தங்கலான்கிற ஒரு பிஜிஎம் ப்ளே ஆகும், செம கூஸ்பம்ப் மூவ்மெண்ட். அது இதெல்லாம் தான் எனக்கு இந்த படத்தில் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண அந்த 70%. மீதி 30% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் எல்லாமே சூப்பராக இருந்தாலுமே வந்து ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து சரியாக அமையலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படமே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் எடுத்துகிட்டு போகும், அப்படி தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளேவும் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லோனஸ் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்லோனஸ் நமக்கு வந்து ஒரு சில இடங்களை பாதிச்சுது. அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது என்கேஜிங்காகவே இல்லை, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. சொல்லி இந்த ஜிவி பிரகாஷ் நிறைய இடங்களில் வந்து மாசான பிஜிஎம் இந்த படத்துக்காக போட்டிருக்காரு அப்படின்ட்டு. இந்த பிஜிஎம் வந்து அந்த மாதிரி நிறைய இடங்களில் வரும், இப்படி நிறைய வர இடங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில இடங்களில் அதை வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இந்த பிஜிஎம் வர எல்லா சீன்லேயுமே வந்து அந்த சீனை எலிவேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சில சீனில் வந்து
அந்த சீனுக்கு அது அந்த நேரத்தில் அது தேவைப்படலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அப்படி தேவைப்படாத நேரத்தில் அந்த சீனில் பிஜிஎம் இருக்கிறங்காட்டிக்கு அந்த சீனையுமே அந்த பிஜிஎம் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் ஒவ்வொரு சில இடங்களில் வந்து ஓவர் சவுண்டிங் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்படின்னா இன்னொரு பயங்கரமாக நெகட்டிவாக நான் பார்க்குற ஒரு விஷயம் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் தான். ஏன்னா ஒரு ஹை பட்ஜெட் மூவியில் விஎஃப்எக்ஸை நம்பி ஒரு சில சீனில் இருந்திருக்குது. அப்படி இருக்கும்போது விஎஃப்எக்ஸ் டீம் இன்னுமே ரொம்பவுமே கேர் எடுத்து இதை வந்து மோஸ்ட் ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த சீனோட இன்டென்சிட்டிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது கிளியர்னு கேட்டால் தெரியும் காட்டிக்கு சீனோட இன்டென்ஸ் வந்து ரொம்பவுமே அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு தடவை வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படமாக தான் அது அமைஞ்சிருக்குது. இந்த படம் வந்து ஓடிடியில் வரும் அப்போ நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தாட்டை முதலே மாற்றிடுங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்சின் தேட்டர், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.